ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, நான் சொல்கிறத கவனமாக கேளு, கவனமாக படி. நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு இந்த ஒர்க்கில் மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைலாக்ஸை நம்மளோட வீட்லேயும் ஸ்கூல்லேயும் இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறவங்க எல்லாருமே எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறத எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை, இதே விஷயத்தை தான் தண்டபாணியும் அவரோட யங் ஏஜில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். சின்ன வயசுலேருந்தே கவனமாக இரு, கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு இந்த மாதிரி சொல்ற யாருமே அவருக்கு எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணனும் சொல்லியே தரல. சின்ன வயசுல இருந்தே அவரால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாததனால எல்லாருமே அவரை டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவரோட லைஃப் இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாம டிஸ்ட்ராக்டடா போயிட்டு இருந்தாலும் லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்ல அவர் ஒரு ஆஸ்ரமத்துல ஜாயின் பண்ணாரு. அங்க இருந்து தான் அவரோட லைஃபே சேஞ்ச் ஆச்சு. அவர் ஒரு மாங்கா மாறதான் அந்த ஆஸ்ரமத்துல சேர்ந்தாரு. அங்க சேரும்போது அவரால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலன்னு அங்க இருக்கவங்க கிட்ட சொல்லி எப்படி கான்சென்ட்ரேட் பண்றதுன்னு கத்துக்கணும்னு நினைச்சாரு. அப்பதான் மனுஷங்க எப்படி எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்களோ அதே மாதிரி கான்சென்ட்ரேஷனையும் பிராக்டிஸ் மூலமா கத்துக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம எல்லாருமே டிஸ்ட்ராக்டடா இருக்கிறதுக்கே அதிகமா பிராக்டிஸ் பண்றதுனால நம்ம டிஸ்ட்ராக்டடா இருக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆகிறோமே தவிர கான்சென்ட்ரேஷன் பண்றதுல ஒரு எக்ஸ்பர்ட் ஆக மாட்டோம். இந்த காலத்துல டெக்னாலஜி வந்து டிஸ்ட்ராக்டிங்கா இருந்தாலும் அதை நம்ம இன்டென்ஷனலா நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சா அதை நம்மளால பண்ண முடியும். போன்ல இருந்து வர நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அதை ஒரு பட்டனை கிளிக் பண்றது மூலமா ஈஸியா ஆஃப் பண்ண முடியும். சோ நம்ம டிஸ்ட்ராக்டடா இருக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்க மாடர்ன் டே டெக்னாலஜி ஒரு காரணமா இருந்தாலும், நீங்க உண்மையிலேயே வளரணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல விஷயங்களை கன்சியூம் பண்ணணும்னு நினைச்சா கூட இதே டெக்னாலஜியோட ஹெல்ப் தான் உங்களுக்கு தேவைப்படும். சோ டெக்கை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்றது தான் முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாங்க இப்ப எப்படி ஆக்சுவலா கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்மளோட மைண்டுக்கும் அவேர்னஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். மைண்ட் வந்து கம்ப்யூட்டர்ல இருக்க ப்ராசஸர் மாதிரி நீங்க கொடுக்கற வேலையை ப்ராசஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும், அவுட்புட்டா ரிசல்ட்ட கொடுக்கும். ஆனா அவேர்னஸ்ன்றது ஒரு யூசரா நீங்க இதை ப்ராசஸ் பண்ணு அதை ப்ராசஸ் பண்ணுன்னு கொடுக்கற இன்புட் மாதிரி, அதாவது ஒரு சுவிட்ச் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க மைண்டை ஒரு பெரிய இடமா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுல ஹாப்பினஸ், லவ், சக்சஸ், மணி, ஹெல்த்னு எல்லாமே அங்கங்க இருக்கு. இதெல்லாம் அங்கங்க இருந்தாலும் இதை எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்க அவேர்னஸ்ன்ற இந்த லைட் பால உங்க மைண்ட்ல ஒரு ஒரு இடத்துல கொண்டு போற மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. அதாவது நீங்க இந்த லைட் பால ஹாப்பினஸ்னு ஒரு இடத்துக்கு கொண்டு போனா அந்த இடம் பிரைட் ஆகி உங்க மைண்ட்ல இருக்க அந்த போர்ஷன் ஆக்டிவேட் ஆகும். அவேர்னஸ்ன்ற இந்த லைட் அங்கேயே இருக்கிற வரைக்கும் அந்த வர்க்கை நல்லா பண்ணும். ப்ராப்ளம் என்னன்னா, இந்த அவேர்னஸ்ன்ற லைட் பால நம்மளால ஒரே இடத்துல வைக்க முடியாது. இது அங்கங்க வேவர் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, யூடியூப ஒரு மைண்டா கன்சிடர் பண்ணீங்கன்னா அதுல நிறைய சேனல்ஸ் இருக்கு. அதுல நம்ம சேனல்ல இந்த வீடியோவை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. சில பேர் இதுலயே கம்ப்ளீட் அவேர்னஸ் வச்சிருந்தீங்கன்னா கண்டென்ட்ல இருந்து எவ்வளவு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுப்பீங்க. சோ உங்க அவேர்னஸ் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இல்ல கமெண்ட்ஸை ரீட் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன வீடியோ இருக்குன்னு பாத்துக்கிட்டு உங்க அவேர்னஸ் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா இல்லாம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் படிக்கிறத அப்படியே நிறுத்திட்டு ஃபோக்கஸ்னு ஒரு கமெண்ட்டை டைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல் ஸ்கிரீன்ல பார்த்து உங்க அவேர்னஸை இந்த வீடியோக்கே திரும்ப கொண்டு வாங்க. இப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்க கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது உங்க அவேர்னஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகி போகும்போது திரும்ப ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தாதான், இந்த விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் உங்க கான்சென்ட்ரேஷன் பவரை ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு அவேர்னஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி அந்த விஷயத்துல ஸ்பெண்ட் ஆகும். பிராக்டிஸ் மூலமா அந்த விஷயத்துல நீங்க பெட்டர் ஆகிட்டே போக முடியும். சோ உங்க அவேர்னஸ் உங்க மைண்டுக்குள்ள இங்க அங்கன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகும் போது நீங்க இன்டென்ஷனலா எங்க உங்களோட அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க திரும்ப திரும்ப அதை கொண்டு வாங்க. அப்பதான் நீங்க உங்களோட பெஸ்ட் வெர்ஷனுக்கு மாற முடியும். இதே விஷயத்தை தான் மாங்க்ஸும் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ண பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஒரே விஷயத்துல அவங்களோட அவேர்னஸ் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இத அவங்க மெடிடேஷன் மூலமா மோஸ்டா பண்ணாலும், நீங்க உங்க லைஃப் ஸ்டைல்ல லாங் டைமுக்கு மெடிடேட் பண்ண முடியலனாலும், எந்த விஷயத்தை பண்ணாலும் உங்க பிரெயினை ஆட்டோ பைலட் மோட்ல கொண்டு போய் விட்டுட்டு
ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் பண்ணாம உங்க அவேர்னஸ் கம்ப்ளீட்டா அதுல வச்சு பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, யார்கிட்டயாச்சும் பேசுறீங்களா, அவேர்னஸ் அவங்க மேல மட்டும் வைங்க. இந்த வீடியோவை பாக்குறீங்களா, இதை மட்டும் பாருங்க. ஃபுல்லா இதுல அவேர்னஸ்ன்ற லைட் பால வைங்க. இப்படி உங்க டெய்லி லைஃப்ல நீங்க பண்ற எல்லா விஷயங்கள்லயும் பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்க பழகுங்க. இல்லனா உங்க லைஃப்ல உங்களுக்கு எந்த நல்ல மெமரிஸுமே இருக்காது. உங்க லைஃபோட ஸ்டோரி என்னன்னு யாராவது உங்ககிட்ட கேட்டா உங்களால நல்ல விதமா ஒரு ஸ்டோரியை கூட சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எக்ஸ்பர்ட்டா இருந்து லைஃப் உங்களை எங்க கொண்டு போதோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. பிரசன்ட் மொமெண்ட்ல இல்லாம பாஸ்டையும் ஃபியூச்சரும் நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பீங்க. சோ லைஃப்ன்ற உங்க ஸ்டோரியை ஒரு அழகான சிலை மாதிரி செதுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிரசன்ட் மொமெண்ட்ல உங்க கம்ப்ளீட் அவேர்னஸ் வச்சு கான்சென்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணிருக்கணும். இல்லனா டிஸ்ட்ராக்ஷன் எக்ஸ்பர்ட் ஆகி எனர்ஜியை தேவையில்லாத இடத்துல போக வச்சு ரேண்டமா ஒரு ஆவரேஜான சிலையை கிரியேட் பண்ணிடுவீங்க. சோ உங்க அவேர்னஸ் ஒரே இடத்துல அதிகமான நேரத்துக்கு வைக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் ஒரு மாடர்ன் டே மாங்க் மாதிரி நீங்க கான்சென்ட்ரேட்டடா ஒர்க் பண்ணி உங்க லைஃபோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வர முடியும், சக்சஸ்ஃபுல்லாகவும் மாற முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கான்சென்ட்ரேஷனை அவேர்னஸோட பிராக்டிஸ் மூலமா இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்ற விஷயத்தை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாடர்ன் டேல டிஸ்ட்ராக்டடா இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் யூஸ்ஃபுல் வீடியோஸை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.